ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம அவனில் எப்படி ஃபிங்கர் சூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு, அப்புறம் ஒரு பேக்கெட் ஹாப்பிமா கிறிஸ்பி ஃப்ரை மிக்ஸ். உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நீர் நிலமாக கட் பண்ண போகிறோம். நல்லா ஸ்லைஸாக நீர் நிலமாக நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீளமான சைஸ்ல ரெக்டாங்கிள் பாண்ட் கட் பண்ண போறோம். ஃபைனலா நம்ம உருளைக்கிழங்க இப்படி நீளமா அழகா கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பவுல்ல கிறிஸ்பி ஃப்ரை மிக்ஸை நம்ம போட போறோம். இந்த பவுடர் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். ஒரு பேட்டர் மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம ரெடி பண்ண போறோம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாம ரொம்ப திக்காகவும் இல்லாம அந்த உருளைக்கிழங்குல படுற மாதிரி நம்ம ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வர போறோம். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாவுல நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி உருளைக்கிழங்கு படுற மாதிரி நல்லா இது பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் அப்படியே ஊற விடலாம். அப்புறம் அந்த மசாலா ஃபுல்லாக உருளைக்கிழங்குல இறங்கும். இப்போ நம்ம அவனில் வைக்கிறதுக்கு கார்பன் ஸ்டீல் இந்த மாதிரி ஒரு ட்ரே வாங்கிக்குவாங்க. இந்த ட்ரேயில் நம்ம ஆயில் அப்படியே ஊற போடுறோம். அப்போ தான் கீழே ஒட்டாமல் வரும். ஆயில் இல்லைனா பட்டர் ரெண்டு எதுவுமே நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும், கீழே ஒட்டாமையும் இருக்கும். நல்லா சுற்றி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச உருளைக்கிழங்க அப்படியே நம்ம தனித்தனியாக கொடுக்கணும். நம்ம அவனை ஓப்பன் பண்ணிட்டு இந்த ட்ரேல உள்ளே வச்சிடலாம். இந்த இதில் மைக்ரோவேவ் மூட ப்ரெஸ் பண்ணிவிட்டு 4 மினிட்ஸ் கிட்ட நம்ம வச்சுக்கலாம். 4 மினிட்ஸ்க்கு செட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஸ்டார்ட் கொடுத்துடலாம். இது ஒரு 3 செகண்ட் இருக்கு. இப்போ நமக்கு டைமிங் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அவனை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மைக்ரோவேவ் மோடில் வச்சனால நல்லா வெந்திருக்கு, சாஃப்டாக உலக்கங்கள்லாம் சாஃப்டாக வந்திருக்கு. நெக்ஸ்ட் லைட்டில் கொஞ்சம் நம்ம ஆயில் ஸ்ப்ரே பண்ணி நம்ம கிரில் மோடில் வைக்க போகிறோம். நல்லா மொறு மொருள் வரும். இப்போ நம்ம கிரில் மோட் வைக்க போகிறோம். அந்த கிரில் மோட்க்கு அந்த அவன் செட்லேயே இந்த மாதிரி ஒரு ஸ்டீலில் கொடுத்துருப்பாங்க. இது நம்ம உள்ளே வைக்க போகிறோம். இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த உருளைக்கிழங்கு பண்ண ட்ரேவை மேலே வைக்க போகிறோம். இப்போ இது நம்ம கிரில் மோட் செட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம 5 மினிட்ஸ்க்கு செட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் கொடுக்க போகிறோம். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. நம்ம கிரில் மோடில் வச்சனால நல்லா திருப்பி போட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இன்னும் நல்லா கிறிஸ்பி ஆகிறதுக்கு வெயிட் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் இந்த டிஷ் ரெடி ஆகும். மறுபடியும் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிட்டு இன்னொரு 5 மினிட்ஸ்க்கு கிரில் மோடில் வச்சு நம்ம பார்க்கலாம்.
இன்னொரு 5 minutes நம்ம கிரில் மோட் செட் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுத்துடலாம். இப்போ 5 minutes அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி நல்லா 5 minutes அப்புறம் நல்லா மொறு மொறு வந்துருக்கோம். இது சில்ட்ரன்ஸ்க்குலாம் ஈவினிங் ஸ்கூல் போயிட்டதுனால நீங்கள் கொடுக்கலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷை மைனஸ் இல்லைனா ஜாம் எது வேணால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.